ஹலோ கைஸ் வணக்கம் திஸ் இஸ் அன்பு சீலான் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங்கோட ஒரு பெஸ்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் இன்னும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன் டெலகிராம் லிங்க் ஒர்க் ஆகலை டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை டெலகிராம் சர்ச் பாக்ஸில் போயிட்டு ஜேபிஏ தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் நியர்லி ஃபோர் தௌசண்ட் மெம்பர் இருப்பாங்க அதுதான் நம்மளுடைய குரூப் சரிங்களா ஓகே ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த மட்டில் என்னுடைய பெஸ்ட்டு சஜஷன் என்ன அப்படின்னா மார்னிங்கில் நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க தான் ட்ரேட் பண்ணால் தான் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும் சரிங்களா ஏன் அப்படின்னா மார்னிங் நல்ல மூமெண்ட் இருக்கும் அதுவும் ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த மட்டில் நல்ல ஒரு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும் சரிங்களா இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்கில் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படி ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் அப்படின்னு எடுக்காச்சா உங்களுக்கு ஹைலி ரிஸ்க் ஏன் அப்படின்னா நீங்கள் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும் டாப் டென்னை ப்ரிஃபர் பண்ணுங்க இல்லை மார்க்கெட் நெகட்டிவ்ல இருக்குன்னா கீழே இருக்கிற டாப் ப்ரிஃபர் பண்ணுங்க இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி டாப்ல வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க அப்படி பண்ணியவே பண்ணிடாதீங்க ஏன் அப்படின்னா இங்கே மூணு பெர்சன்டேஜ் கிட்ட ஏறிடுச்சு ஒரு ஸ்டாக் சரிங்களா பஜாஜ் ஃபினான்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா இங்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட மூணு பர்சன்டேஜ் ஏறிச்சு ஒருத்தர் ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸில் ஓடுறாரு அப்படின்னா அவர் அங்கே போயிட்டு லாஸ்ட் என்ன பண்ணுவாருனா கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பார் சரிங்களா அங்கே என்ன ஆகும்னா ஃப்ளெக்ஷுவேட் ஆகும் ஒன்று இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா நேற்று ட்ரேட் எடுத்தவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல விற்பாங்க நீங்கள் பையனு நினச்சி உள்ளே என்ட்ரி கொடுக்குறீங்க கால் ஆப்ஷனை பை பண்ணிங்கன்னா மூமெண்ட்டே இருக்காது மாட்டிப்பைங்க ஆப்ஷனை பொறுத்த மட்டும் ஹைலி ரிஸ்க் இப்போ வந்துட்டு பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ இதனுடைய கான்ட்ராக்டாக எடுத்துருங்க பஜாஜ் ஃபினான்ஸ் எவ்வளோ ரன் ஆகிட்டுருக்கோம் அந்த கான்ட்ராக்டை எடுத்துகிட்டு அதனுடைய கால் ஆப்ஷன் நீங்கள் மேலே போதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னா கால் கீழே இறங்கிட்டு அப்படின்னா புட் பை பண்ணுவோம் ஆனால் இங்கே கொஞ்சம் உள்டாவாக பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுடைய புரிதலுக்காக சொல்கிறேன் இப்போ ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும்போது காலை பை பண்ணுவோம்ல அதுக்கு பதிலாக புட்டை செல் பண்ணும் இப்போ பிகினராக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் ஒன்றுமே இல்லை இந்த ஒரே ஒரு சினாரியோ மட்டும் புரிஞ்சுக்கோங்க மார்க்கெட் மேலே போகும்போது கால் மேலே போகும் ரைட்டாக புட்டு வந்து கீழே இறங்கும் நீங்கள் செல் பண்ணுறீங்க அதனால் செல் பண்ணீங்கன்னா கீழே இறங்க இறங்க உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ப்ராஃபிட் வரும் இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற ஸ்டாக்கில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்துட்டு வீக்லி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க சரிங்களா இது எப்போதுமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே ஓரளவுக்கு இல்லை நல்லாவே கை கொடுக்கும் சரிங்களா ஸோ இதில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாக்டாக ட்ரெண்டை ப்ரிடிக்ட் பண்ணணுன்னு நினைப்பீங்க எக்ஸாக்டாலாம் நீங்கள் வரையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னைய பொறுத்த மட்டும் இந்த கிளியரான வியூ எதை நோக்கி அடுத்து பயணம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது அதுக்கடுத்து கொஞ்சம் டெப்த்தாக உள்ளே வந்தீங்க அப்படின்னா இதில் இருந்தும் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் சரிங்களா ஸோ இதனுடைய ட்ரெண்ட்டு இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த லெவலை பிரேக் பண்ணும்போது சரிங்களா இப்போ டே டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணணும் சரிங்களா இதில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒன் மினிட் அதாவது வீக்லி அனலைசிஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக் ப்ரூஃப் அதாவது டாப் டென்னை எடுத்தோன்னே நீங்கள் ட்ரேட் எடுத்துட முடியாது அதில் ட்ரெண்டு தெரியணும் சரிங்களா அப் ட்ரெண்டாக இருந்தால் பைக்கு ஃப்ளாட்டாக இருந்தால் பைக்கும் செல்லுக்கும் டவுன் ட்ரெண்டாக இருந்தால் செல்லுக்கு பயன்படுத்தணும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா டே கேண்டில் போட்டீங்க இப்போ வந்து சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டனை நோக்கி போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் மினிட் ரொம்ப முக்கியம் மார்னிங் ட்ரேடை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் ஒன் மினிட் நீங்கள் என்ன பண்ணோம்னா கரெக்டாக டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிங்கன்னா மார்னிங்கே ஒரு நல்ல ப்ராஃபிட்டை நீங்கள் மேக் பண்ணிடலாம் இதில் ஃபஸ்ட் ஒன் மினிட்ல மார்க் பண்ணிடுங்க சரிங்களா இப்போது இதை பிரேக் பண்ணும் போது சின்னதாக ஒரு ஸ்கால்பிங் நீங்கள் எடுத்துடலாம் சரிங்களா மேஜராக என்ன நடக்கும் அப்படின்னா ஓப்பனும் லோவும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ல சேம் மார்க்கான்னு பாருங்கள் இந்த ஒன் மினிட் டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணச்சா நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும் இப்போ இந்த ஸ்டாக்ல மூமெண்ட் இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் ஏறி இருக்க ஸ்டாக்கை ப்ரிஃபர் பண்ணக்கூடாது சரிங்களா அப்போது இங்கே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதனுடைய ஹையை மார்க் பண்ணிடுங்க சரிங்களா மார்க் பண்ணிவிட்டு ஒன் மினிட்டோட ஹை இதை இந்த கேண்டில் க்ரீனாக இருக்கணும் சரிங்களா இப்போது இப்படி விக் இருக்குது அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னா நல்லா மூவ் ஆனதை கீழே எப்படி இறக்கிட்டாங்க சரிங்களா இந்த கேண்டில பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஓப்பனும் லோவும் இது ஓப்பன் லோவும் சேம் கிடையாது இருந்துச்சு இதனுடைய ஒன் மினிட் கேண்டல் சரிங்களா ஹையை பிரேக் பண்ணும்போது தாராளமாக என்ட்ரி கொடுத்தீங்கன்னா அடுத்து ஒரு ஸ்கேல்பிங் இருக்கும் சரிங்களா அடுத்து அதனுடைய ஹை பிரேக் பண்ணச்ச நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா அங்கேயும் ஒரு ஸ்கேல்பிங் நீங்கள் பண்ணிடலாம் ஸோ ட்ரேடை பொறுத்த மட்டும் ஒன் மினிட் டைம் ஃப்ரேம் ஆப்ஷன் செல்லிங்க்கு ரொம்ப நல்லது இப்போ மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா புட்டை செல் பண்ணலாம் இப்போது என்ன ரிஸ்க் இங்கே கம்மி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஆப்ஷன் செல்லிங்கில் பெஸ்ட் விஷயமே ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் ஓகே எல்லாருக்கையிலையுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் நிறைய பேர் லாஸ் பண்ணுவீங்க லாஸ் பண்ணால் வெளியில் போகக்கூடாது இதுதான் நீங்கள் ஆப்ஷன் செல்லிங்கில் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான விஷயம் வெளியே போகாமல் இருந்தீங்கன்னா நீங்க பிரெடிட் பண்ண மாதிரி மார்க்கெட் மேலே போகல கீழே இறங்கிடுச்சு நீங்க புட்டை செல் பண்ணி வச்சிருக்கீங்க மேலே போகும்னு நினைச்சிட்டு சரிங்களா ஆனா மார்க்கெட் சரிஞ்சிச்சுன்னா புட்டு மேல ஆகும் காலையும் என்ன பண்ணலாம் ஒரு செல் எடுத்துக்கலாம் அடுத்து இந்த மாதிரி அடுத்தடுத்த சான்சஸ் இருக்கு சரிங்களா ஒன் மினிட் டைம் ஃப்ரேம் அடுத்தடுத்து பிரேக் அவுட் ஆகும் போது சான்சஸ் இருக்கு அப்ப திரும்பி மார்க்கெட் மேலே போகும் கணிச்சிட்டீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் என்ன பண்ணிருங்க ரிலீஸ் பண்ணிருங்க சரிங்களா செல் பண்ணி வச்சிருக்க புட்டுலேயே ப்ராஃபிட் வந்துடும் இல்லை இதில் பிரச்சனை அப்படின்னா இதை மறுநாள் எடுத்துகிட்டு போகலாம் இதுதான் ஆப்ஷன் ஸோ மறுநாள் எடுத்துகிட்டு போகாச்ச நீங்கள் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சில விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் சூப்பராக என்ன பண்ணிடலாம் மார்க்கெட் திரும்பி மேலே போகும் அப்படின்னு வந்துருச்சுன்னா புட் ஆப்ஷனை ரிலீஸ் பண்ணிட்டு அன்றைக்கி நல்ல ப்ராஃபிட்டை நீங்கள் புட்டை ரிலீஸ் பண்ணிட்டு நல்ல ப்ராஃபிட்டாக என்ன பண்ணலாம் மார்க்கெட் மேலே போகும்னா காலை ரிலீஸ் பண்ணிட்டு புட்டில் நல்ல ப்ராஃபிட்டாக மேக் பண்ணிக்கலாம் சரிங்களா இதுதான் ஆப்ஷன் செல்லிங்கோட ஸ்ட்ரென்த்து ஸோ நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ட்ரேடை பொறுத்த மட்டும் அனுபவம் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஏதாவது வீடியோ சம்மந்தமாக எதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக தெரிவிங்க ஓகே கைஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்